விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜயாண்டனி, மிருணாலினி, யோகிபாபு ஆகியோரின் நடிப்பில் ரோமியோ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி கள நிலவரம் என்ன? பாரிவேந்தர் எல்லாமே பாரிவேந்தர் தான். ஆமாங்க, எடப்பாடி தான் பாரிவேந்தர் ஐயா. அவர் தான் இலவசமா வந்து கல்வி தராரு, நல்லா மக்கள் எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. எங்க நாங்கெல்லாம் ஓட்டு அவருக்கு தான் போடுவோம். ஒரு ஒரு கணிப்பு சொல்ற டீம் கதை வர நம்பிக்கை எனக்கு இருக்கு. மாவட்டத்துக்கு போயிட்டு பெரம்பலூர் அடிக்கிற வெயில் தாங்கவே முடியாத அளவுக்கு, கொஞ்சம் கூட நெல் கூட ஒதுக்க முடியாத அளவுக்கு தான் இந்த மாவட்டம் இருக்கு. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள் வருது. பெரம்பலூர், மணச்சநல்லூர், முசிறி, குளித்தலை, லால்குடி, துறையூர், இந்த 6 சட்டமன்ற தொகுதியுமே திமுக வசம் இருக்கிறதுனால ஆல்ரெடி நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் திமுகவுடைய செயல்பாடு எல்லாமே தொகுதிகள் வந்து இருக்குது. திமுகவுடைய வேட்பாளர் அருண் நேரு, கே என் நேருடைய மகன், திமுகவில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கார் கே என் நேரு. பிறருக்கு வேலை செய்ததிலே கே என் நேரு கில்லாடியாக வேலை செய்வார்ட்டு முதலமைச்சர் முக ஸ்டாலின்லாம் வந்து புகழ்வாங்க. அவருடைய மகனுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்வாங்கிறத இங்கே பார்க்குறப்பே புரிஞ்சுக்க முடியுது. நம்ம நிறையா பேர்ட்டு வந்து பேசணும், எல்லாருமே வந்து அருண் நேருன்னு சொல்ல வரல, நேருடைய மகன் ஜெயிப்பார், நேருடைய மகன் ஜெயிப்பார், உதயசூரன் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க முடியுது. நிறையா அப்படி தான் தொகுதிகளை வந்து கேட்க முடியுது. இன்னொரு பக்கம் என்னென்னா, ஆர் ஆசா இதுக்கு முன்னாடி போட்டியிட்டு ஜெயித்த வந்து தொகுதி, கே நேருவுக்கு இந்த தொகுதி போனதுனால ஆர் ஆசா கொஞ்சம் மனவருத்தம் இருக்கான்னு சொல்கிறாங்க. இந்த கூட உள்ளடி வேலைகள் அந்த அளவுக்கு இந்த தொகுதியில் பெருசாக ஒரு முட்டல் மோதல், நீ பெருசா நான் பெருசா அந்த மாதிரிலாம் எதுவுமே தொகுதிக்குள்ளே இல்லைன்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் கே நேருடைய அவருடைய கை வந்து ஓங்கி தான் இருக்குது. இந்தமாரி பிரச்சாரம் வந்து ஒரு வேகமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அது வித்தியாசமான இது ஊர், ஒரு 3 மாவட்டத்தை உள்ளடக்கிய ஒரு ஊர் இது தொகுதி. இந்த பெரம்பலூரில் வந்து பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி இருக்குது. அதேமாதிரி திருச்சியில் வந்து திருச்சி மாவட்டத்தில் மணச்சநல்லூர், லால்குடி, துறையூர், முசிறின்னு இருக்குது. அதே கரூரில் வந்து அது குளித்தலை முதல் முறையாக கலைஞர்னு ஜெயிச்ச தொகுதி, அதில் போய் எண்ட் ஆகுது. அதனால் பல்வேறு விஷயங்களை சொல்லி வேகமாக இதெல்லாம் செஞ்சு தரேன். அவர் சார்ந்த துறை, இப்போ நேரு வந்து அவர் சார்ந்த துறை இவங்கெல்லாம் தண்ணீர் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா குளித்தலை பஞ்சப்பட்டின்னு ஒரு ஏரி இருந்தது, தமிழ்நாட்டிலே பெரிய 3வது பெரிய ஏரி. அந்த விஷயங்கள், அவர் துறை சார்ந்த விஷயங்கள்லாம் தண்ணீர் பிரச்சனையெல்லாம் உடனே தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பையனுக்காண்டி அந்த அவரோட துறை சார்ந்த அந்த விஷயங்களையும் தொட்டு சொல்கிறாரு. அது ஒரு பயன் தர விஷயமா இருக்குது. செய்கிறாரு செய்யலாங்கிறது அடுத்தது தான் தெரியும். ஆனால் அந்த விஷயங்கள் அவர் இப்போ என்ன தேவை, மக்களோட மைண்டு என்ன அப்படிங்கிறத ரீட் பண்ணி அழகாக வந்து பையனுக்காண்டி ஓட்டு சேகரிச்சிட்டு இருக்காரு. அது அவர் கண்டிப்பாக கை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது, மக்கள்கிட்ட பேசும்போது அதான் தெரியுது. கே என் நேரு வந்து அரசியல் கற்றுக்கிட்டதே செல்வராஜுக்கு தான் சொல்கிறாங்க. அதனால செல்வராஜுடைய தம்பி மகனுக்கும் கே என் நேரு மகனுக்கும் தான் ஒரு போட்டியாக நிலவிக்கிட்டு இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் போட்டிடுறதுக்கு பெருசாக யாருமே ஆர்வம் காட்டவே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதன் பேரில் தான் சந்திரமோகன் இந்த தொகுதியில் போட்டிடுறதா சொல்கிறாங்க. அவருடைய சமூக வாக்குகளை குறி வச்சு நிறைய இடங்களில் பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, கே என் நேரு வந்து இவங்களுடைய சமூகத்தை, ஐ மீன் சந்திரமோகனுடைய சமூகத்தை முடக்க பார்க்குறாங்க, பல வேலைகள் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதிமுகாரங்க பல வாட்ஸ்அப் ஃபார்வேர்டுகள், சோசியல் மீடியாவில் எழுதுறது, இந்த மாதிரி மக்களை கொண்டு போய் சேர்க்குறதுன்னு சொல்லிட்டு சமூக வாக்குகளை இங்கேயும் சிதறக்கூடாதுன்னு சொல்லி சந்திரமோகன் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதெல்லாம் பழிக்குமா அப்படிங்கிறது போகப்போ தான் வந்து தெரியும். ஆனால் கொஞ்சம் பண செலவு பண்ணுறதுல தயக்கம் காட்டுறாருன்னு சொல்கிறாங்க சந்திரமோகன். ஏன்னா எதுக்கு ரொம்ப வெளியே எடுத்துக்கிட்டு, அதான் ரிசல்ட் இப்போ தெரியுதுங்கிற மாதிரி தான் ஏடிஎம்கியோட செயல்பாடுகள் இந்த தொகுதியில் வந்து இருக்குது. சந்திரமோகன், ஏடிஎம்கே சந்திரமோகனுக்கு வந்து அவங்க பெரியப்பா இருக்கார்ல, அவரோட செல்வாக்கு அது அந்த ஓட்டுகள் அந்த இது வேணால் நேருவே அவர் தான் கொண்டாந்தார் அப்படிங்கும்போது அந்த விஷயங்கள் அவர் பயன்படும்னு அவர் நம்புகிறாரு. இப்போ பச்சை முத்து பாரிவேந்தர் IJK 2014 இதே நாடாளுமன்ற தொகுதியில் பிஜேபி வேட்பாளராக வந்து போட்டிட்டாரு. கிட்டத்தட்ட 230,000 வாக்குகள்லாம் வந்து வாங்கினாரு, தோல்வி அடைஞ்சிட்டாரு. அதற்கு பிறகு இப்போ 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வச்சு அமௌமாக ஜெயிச்சார், கிட்டத்தட்ட 400,000 வாக்குகள் வித்தியாசம் ஜெயிச்சார். இப்போ திரும்பவும் கூட்டணி மாதிரி பிஜேபி பக்கம் போயிருக்காரு. அவர் ரொம்ப வயசாகிடுச்சு, வயோதிகம், இன்னொன்று பிரச்சாரத்துக்கு ரொம்ப ஆர்வம் காட்டலைன்னு சொல்கிறாங்க. அவர் கட்டின தாமரை சின்னத்தில் அவர் ஃபோட்டோ பிடிச்ச பேனர் தான் தொகுதி முழுக்க பல இடங்களையும் வர வந்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து 1000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த தொகுதியில் நான் வந்து இலவசம் படிக்க வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் தான் பச்சைமுத்து பாரிவேந்தர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். இதோட ரொம்ப ஆர்வம் காட்டலைன்னு வந்து சொல்கிறாங்க பச்சைமுத்து. இன்னொரு பக்கம் வந்து பச்சைமுத்துக்கு ஆதரவாக தேசிய தலைவராகவும் வந்து பிரச்சாரமும் பண்ண வரலை. நட்டாவாக இருக்கட்டும், இல்லை வந்து அமித்ஷாவாக இருக்கட்டும், இல்லை மோடியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஸ்டார் கேண்டிடேட்டுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர, இதுவரைக்கும்
வந்து ஐஜேகே பாரி வேந்தரை ஆதரித்து ஒரு பெரிய லெவலில் பிரச்சாரம் பண்ணலன்னு தான் சொல்கிறாங்க. அவர் கொஞ்சம் சுணக்கமாக தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இருந்தால் கூட பிஜேபி மூன்றாவது முறையாக வரணும், பிஜேபி ஆதரவாளர்கள் ஏடிஎம்கே டிஎம்கே எதிர்ப்பாளர்கள் எல்லாருமே பச்சைமுத்துக்கு வாக்களிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த தொகுதியில். பாரிவேந்தரை பொறுத்தவரையிலையும் அவர் வந்து பெரிய கட்டமைப்பு இங்கே வந்து இது கிடையாது, பிஜேபிக்கு வந்து பெரிய கட்டமைப்பு கிடையாது. போன தடவை சூரியன்கிற அந்த ஒரு பெரிய உதயசூரியன் அப்போ ஒரு அலை இருந்துச்சு, அதனால ஈஸியாக ஜெயித்தார், பெரிய ஓட்டுலையும் ஜெயித்தார். ஆனால் அதேமாரி ஜெயிப்பாராங்கிற சந்தேகம் தான். அவர் சமூக ஆட்களும் கம்மி தான், ஏற்கனவே இருந்திருக்கிறாரு, ஊரில் அதிகம் வந்ததில்லை, சிட்டிங் எம்பி அப்படிங்கிறதுனால அதிகம் வந்ததில்லை. இப்போ தனிப்பட்ட முறையில் நிறையா செஞ்சுருக்கேன்னு சொல்கிறாரு, இருந்தாலும் அவர் எம்பியாக நிறையா செஞ்சுருக்கணும், அவர் ஒரு பிரதமர்கிட்டே நான் நிறையா பேசுவேன், நண்பர் தான் அப்படின்னு சொல்லி தான் இப்பயும் ஓட்டு கேட்குறாரு. நான் இந்த இப்போ தொடர்ச்சியாக எனக்கு வாய்ப்பு தந்தாதான் நான் இப்போ நீங்கள்கிட்ட சொன்ன போன தடவை சொன்ன கோரிக்கையில் என்னால் நிறைவேற்ற முடியும். நடுவில் வந்து கொரோனா வந்துச்சு, அதனால் நிதி வரல, அதனால் பல விஷயங்கள் செய்ய முடியலை. தனிப்பட்ட முறையில் நிறையா செஞ்சுருக்கேன், அதே மாதிரி இப்போ என்னை ஜெயிக்க வச்சிங்கன்னா அதை கண்டினியூட்டியாக நான் அதை வந்து என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நேக்காக பண்ணுறாரு. அது ஏன்னா எடுபடுமாங்கிறது தெரியலை. பிரதமரையும் பிராண்டாக சொல்கிறாரு, பாஞ்சாந்தேதியோட பிரதமர் இங்கே வந்து பொதுக்கூட்டம் நடத்துகிறா சொன்னாங்க, ஆனால் வர்ற மாதிரி தெரியல இவருக்காண்டி. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தேன்மொழி, பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரே ஒரு பெண் வேட்பாளர்னு அது தேன்மொழி மட்டும் தான். தேன்மொழியோட சொந்த மாவட்டம் பெரம்பலூர் கிடையாது, தஞ்சாவூர். தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க தேன்மொழி. அவங்க வந்து இளைஞர்களை குறிவச்சு, முதல் தலைமுறை வாக்காளர்களை குறி வச்சு, பெண்களை குறி வச்சு வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காங்க. போன முறை 50,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி, இந்த முறை அதிகமான வாக்குகள் வாங்கணும்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஆல்ரெடி வெயில் வந்து கொளுத்திக்கிட்டு இருக்கு, அதனால் பிரச்சாரம் வந்து காலையில் ஒரு வெயிலுக்கு முன்னாடி பிரச்சாரத்தை முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஈவினிங் வெயில் போனதுக்கு அப்புறம் தான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் தலைவர்கள் இந்த ஏரியாவில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. திமுக தான் ஓட்டு எல்லாத்துக்கும். திமுக வேட்பாளர் யாருங்க? மாறி அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் டிஎம்கே தான் வரும் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அந்த ஊர் சைடு வேறு, கண்டிப்பாக டிஎம்கே தான் வரும். யாரும் தான் நம்ம வந்து செய்ய போகிறதில்ல, நம்ம பாட்டு ஓட்டு போட நம்ம கடமை செய்கிறோம், அவங்க கடமை செய்கிறாங்களா இல்லையோ, அவங்க தான் வளர்றவங்க தான் நம்ம அப்படியே தான் இருக்கணும். போயிடும். இந்த பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டியாக இருந்தால் கூட சூரியன் பிரகாசிக்கிறது ரொம்ப தெள்ளத்திலையாக பார்க்க முடியுது. நேருவுடைய மகன் முன்னணியில் இருக்காருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. கள நிலவரம் அப்படிதான் இருக்கு. விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, மிருணாலினி ரவி, யோகி பாபு ஆகியோரின் அட்டகாசமான நடிப்பில் குடும்பங்கள் கொண்டாடும் ரொமான்டிக் காமெடி திரைப்படம் ரோமியோ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. விகடன் வெல்கம் பேக், இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.